இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இந்தியா தேர்டு டி டுவெண்டி மேட்சோட ட்ரீம் லாவல் டீம் அண்ட் ட்ரீம் நால் பிரிவித தான் பார்க்க போகிறோம் ஸோ பிரிவி போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் பற்றி பார்ப்போம் ஸோ நம்ம டெலகிராம் சேனல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கர் என்ன தமிழ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் நம்ம டெலெகாம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ என்ன எஸ்னு கேட்டீங்கன்னா கிரிக்கெட்டில் நடக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஷேர் பண்ணுவேன் அத்த சேம் டைம் நான் வந்து வீடியோஸ் போடக்கூடிய மேட்சஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய டீம்ஸில் நான் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை அந்த மேட்ச் நான் எதாவது புதுசாக டீம் கிரியேட் பண்ணியிருந்தாலும் இது ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக டெலகிராம் தான் ப்ரொவைட் பண்ணுவேன் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது மேட்ச் வந்து எங்க எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செயின் கிட்ஸில் இருக்கிற வார்னர் பார்க் ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது அடுத்த இந்த மேட்சோட ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம் இப்போ இந்த மேட்சோட ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்தவரைக்கு நியூட்ரலாக இருக்க போகுது ஆக்சுவலாக செகண்ட் டி டுவெண்டியை நடந்த சேம் ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்திங்கனா நடக்க போகுது ஸோ ட்ராக் நான் வந்து செகண்ட் டி டுவெண்ட்டி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் வந்து ரெக்கார்ட் ஸ்டாட்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் இருக்குதே தவிர பட் வந்து இதோடய நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் கண்டிப்பாக பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிலராக சிம்லியர்ன்றதோட பர்ஃபெக்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்ததுன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஸோ பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆனாங்க தான் சொல்லணும் நியூ பாலில் எக்ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டர்ஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க ஏர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் இழந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சும் அதே மாதிரி தான் இருக்க போகுது ஸோ நியூட்ரலாக இருந்தாலுமே பவுலர்ஸ் அது ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் சிஎஸ் நான் ரெண்டு பேருமே தான் சொல்கிறேன் ஸோ ஓவராலாக பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அப்பர் ஹேண்டு இருக்கிறதுக்கு இந்த மேட்ச்சுமே அதிகமான வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம் பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்து ஆடணும் ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை ஸோ ஓரளவுக்கு பார்த்து ஆடினாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோர் ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் டூ ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்ல இருக்கும் அண்டு மழையை பொறுத்த வரைக்கும் மழைலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்டு இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகலாம் அதாவது ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில பட் ஸ்டில் வந்து தான் அப்படிதான் போய்கிட்டிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சீங்க எட்டு மணிக்கு மேபி மேட்ச் நடக்காதுன்னா நான் நினைக்கிறேன் நைன் தேர்ட்டிக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ சப்போஸ் அப்படின்னா எட்டு மணிக்கு நடக்கும் ஆனால் மொழி லட்சம் எனக்கு தெரிஞ்சு நைன் தேர்ட்டி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு நியூஸஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும்னு நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ பொருந்தது பார்ப்போம் ஸோ அஃபிஷியலாக வந்துருச்சு ஸோ அந்த நியூஸ் நான் கண்டிப்பாக அதையுமே நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் அங்கே பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் யூடியூப் கம்யூனிட்டியில் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவேன் ஸோ பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது வெதர் ரிப்போர்ட் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெயின் இன்ட்ரப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் மூவ் ஆன் ஆகும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட் அடுத்து வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேங் லான் பார்ப்போம் பிராடான் கிங் கேல்மேர்ஸ் நிக்கலஸ் பூரான் ஷிம்ரான் ஹெட்மேயர் டிவோன் தாமஸ் ரவன் பவல் ஜசன் ஹோல்டர் அகில் ஹொசைன் ஓடியன் ஸ்மித் அல்சாரி ஜோசப் ஒபேட் மெக்காய் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேய் நவன் அடுத்து இந்தியாவோட ப்ராபபிள் பிளேய்னாவும் பார்ப்போம் ரோஹித் சர்மா சூர்யகுமார் யாதவ் ஸ்ரேயா ஐயர் ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியா தினேஷ் கார்த்திக் ரவீந்திர ஜடேஜா புவனேஸ்வர் குமார் ரவி அஸ்வின் ஆவேஷ் கான் ஹர்ஷ்தீப் சிங் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ராபபிள் பிளேங் நவன் ஸோ ரெண்டு டீம்மே வந்து பார்த்தீங்கன்னா மோரில் சேர்ந்த சேஞ்சஸ் இருக்காது மேபி ஏதாவது ஃபோர்ஸ் சேஞ்சஸாக இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து லெவலில் இருக்குது சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஆன் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு இப்போதிக்கே ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு டீமே பெஸ்ட்டில் தான் வந்து போகணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கக்குள்ளே ஆன் பேப்பர் இந்த ரெண்டு டீமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ மோரால்ஸ் எந்த விதமான சேஞ்சஸ்ஸும் இருக்குது அது ரெண்டு டீம் வந்து ஃபோர்ஸ் சேஞ்சஸ் தவிர ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ராபபிள் பிளேய்ங் ஆன் அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட ப்ராப்பபிள் பிளேயானாவேன் அடுத்த இந்த கிரௌண்டோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம் இங்கே ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம் ரோஹித் சர்மா நிகலஸ் பூரன் சூரியகுமார் யாதவ் ஜசன் ஹோல்டர் ஹர்திக் பாண்டியா சிம்ரன் ஹெட்மயர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ட்ரீம் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து சஜெஸ்ட் பண்ணுறேன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நிக்கலஸ் புரான் ஒரு டிஃபால்ட்டரான ஒரு ஆப்ஷனாக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக டீஃபால்ட்டரோட ஆப்ஷன் நான் வந்து சொல்ல மாட்டேன் பட் பட் ஸ்டில் நான் எப்பயுமே சொல்கிறதா நிக்கலஸ் புரானு பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்லா டச்சு இருக்கிறதுனால உங்கள் டீமில் அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்ல அவர் இருக்கிறது வந்து ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும் பட் ஸ்டில் இந்த ஒரு மேட்சுக்கு அவரோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி கம்மியாக தான் பிக் பண்ணியிருக்காங்க நான் வந்து டீம் பிக் பண்ணக்குள்ள ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருந்தது பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணுக்கு அதிக பேர் போயிருக்காங்க அண்ட் போன மேட்ச் திவான் தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தாரு ஸோ ஓரளவுக்கு வந்து வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாரு அண்ட் இன்னொரு விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் ஸோ தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறதா அவர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுன்னு நினைச்சா கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்க அது கூட அந்த கிராண்ட் லீக்கில் நான் வந்து அவருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் தான் கொடுப்பேன் ஏன்னா அவர் ஃபார்ம் வைஸ் நல்லா இருக்குது பட் ஸ்டில் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவர் எவ்வளோ பால்ஸ் பிடிக்க போகிறாருன்ற விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் நிர்ணயிக்கும் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை மேபி அவர் வந்து விக்கெட் கீப்பராக இருந்தாலும் பரவாயில்ல ரிஷப் பந்த் தான் விக்கெட் கீப்பர் கீப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாருனக்குள்ள ஸோ கண்டிப்பாக வந்து மேபி ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ் கிடையாதுன்னு என்ன கேட்டீங்கன்னா சொல்லுவோம் ஷார்ட் லிக்கும் கிராண்டிக்கும் பட் கிராண்ட் கிராண்டிகளில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் சொல்லலாம் பட் திவான் தாமஸ் ரிஷெப் இருக்காங்க கண்டிப்பாக ரிஷப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் நம்பர் ஃபோரில் ஸ்லாட் ஆகாரு ஏன்னா நிக்லஸ் புரன் நம்பர் ஃபோரில் தான் ஸ்லாட் ஆகாரு போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த டுவெண்ட்டி ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருந்தாரு ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் ரிஷப் பண்ணிட்டு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது பட் போன மேட்ச் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைஞ்சது மறுபடியும் அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார் தான் சொல்லணும் நீங்கள் தாராளமாக அவரை பிக் பண்ணுறதா இருந்தால் கூட பிக் பண்ணலாம் நிக்கோலஸ் புரன் பிளஸ் ரிஷப் பண்ணோட போகலாம் ரிஷப் பண்ணோட மட்டும் போகலாமல் ஆமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் சாய்ஸ் தான் சொல்லுவேன் பட் என்னோட ஒரு பிக் எப்பயுமே ஒரு நிக்கலஸ் பூரா தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரிஷப் பண்ண சைடு போகலாம் ஏன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிட்ட ரிஷப் தான் அதிகமாக மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சேஃபரான சைடு போகணுன்னா நீங்கள் தாராளமாக போலாம் பட் ஸ்டில் நான் வந்து ஃபார்ம் அண்ட் டச் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிக்கலஸ் புறனு போயிருக்கேன் டிவன் தாமஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எத்தனை பேர் நீங்கள் எடுப்பீங்க ஃபஸ்ட்டாக ஸோ அதை வந்து பார்க்கணும் ஸோ டிவன் தாமஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் தேவை அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே உங்களோட ஷார்ட் லீக்கில் பொறுத்த வரைக்கும் உங்கள் டீமில் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் தேவையில்லாமல் வந்து அவர் நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை மேபி அவரை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதாவது வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் என்னோட ஒரு ஒப்பீனியன் அடுத்து பேட்ஸ்மேன் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயஸ் ஐயர் அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா ஜசன் ஹோல்டர் ஹர்திக் பாண்டியா அடுத்து போலஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ரவி அஸ்வின் அகில் ஹோசைன் அல்சாரி ஜோசப் அஷ்தீப் சிங் ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஹித் ஷர்மா கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன் ஸோ ஒன்ஸ் செகண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு தான் போகிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து ஃபெயில் ஆகிட்டார் ஸோ இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம்தான் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் டச்சில் தான் நடுவில் ரெண்டு மூணு மேட்ச் வந்து ஃபெயிலியர் தான் ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாது பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கும் நான் வந்து அவரோட தான் போகிறேன் அதுக்கு ரீசண்டானு கேட்டீங்கன்னா பெரிய ரீசன்ஸ் கிடையாது ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் டி அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே கூட சொல்ல மாட்டேன் டி டுவெண்ட்டியில் பெட்டரான ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் ஷர்மா வச்சிருக்காரு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் போகிறேன் மேபி ஒரு ஹர்டிக் பாண்டே ஒரு நம்பர் ஃபோரில் ஸ்லாட் ஆகிறாரு இல்லை வந்து ஒரு ஜசன் ஹோல்டர் வந்து நம்பர் ஃபோரில் ஸ்லாட் ஆகிறாருன்னா நான் கண்டிப்பாக கேப்டன் சாய்ஸ் அவங்களுக்கு போயிருப்பேன் பட் ஸ்டில் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் இன் ஈவன் ஜசன் ஹோல்டர் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்லை ஸோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடியன் ஸ்மித்லாம் மேலே வந்து ஆடி இருந்தார் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் வைஸ் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டத பார்க்கணும் அதை பேஸ் பண்ணி தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஹித் சர்மா பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக பிக் தோணுச்சு இந்த மேட்ச்சுக்குமே ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கேன் இன் இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் கூட எனக்கு கேட்குன்னு சொல்லுவேன் ஏன்னால் போன மேட்ச் வர டக் அவுட் ஆயிருக்காரு ஸோ இந்த மேட்ச் மறுபடியும் வந்து ஒரு ஏதாவது ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பெறுன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் அதுவும் இல்லாமல் டீம் கேப்டன் வர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் போன மேட்ச் தோற்றுருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கனா இந்த மேட்ச்க்கு ரோஹித் சர்மாவை கேப்டனா கொண்டு போகிறேன் அண்ட் வைஸ் கேப்டன் ஹார்டிக் பாண்டியா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி சாய்ஸஸ் அதிகம் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சூரியகுமார் யாதவ் இருக்கு நிகலஸ் புரான் ரவீந்திர ஜடஜா ஹோல்டர் ஸோ இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு பெஸ்ட் தான் பட் ஸ்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிக் பாண்டியாவோட போகிறேன் ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் அவருக்கு அப்படி இருக்குது வித் த பால் வித் த பட் கண்டி கண்டிப்பாக வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட்டாக வந்து ஆஃப் அந்த ஓவர் போகிறாரா இல்லையோ கண்டிப்பாக வந்து மினிமம் ரெண்டு ஓவர் போடுவார் வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பட் ஸ்டில் அந்த ரெண்டு ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஒரு பெட்டரான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஹர்திக் பாண்டியா அதுவும் இல்லாமல் மேஸ்ட் மேஸ் கிட்டத்தட்ட விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஸோ அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு போயிருக்கேன் உங்களுக்கு வேணா ஒரு ஜடஜா இல்லை ஜசன் ஹோல்டர் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அதுலேயும் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா மேபி நீங்கள் ஜசன் ஹோல்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ஏன் ப்ரோ ஓப்பன் மேக்கா எடுக்கல மேட்ச் ஒரு ஆறு விக்கெட் எடுத்தார் என்ன கோர்ஸ் எடுத்திருந்தார் நல்ல பவுல்

மேபி நீங்கள் கொஞ்சம் சேஃபாக போகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒபேட் மெக்காயோட போகிறதா பெஸ்ட்டு கிட்டத்தட்ட செவன்ட்டி ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பீப்பிள்ஸ் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அக்கில் கூட ஒரு தர பட் அல்சார் ஜோசஃப் போகிறது மேபி நீங்கள் வந்து ஒரு ஒபேட் மெக்காய் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் பட் நானே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரில் ஒபேட் மெக்காய் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போவோம் ஏன்னா வந்து ஓவர்ஸ் அவர் வந்து போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கண்டிப்பாக இந்த டீமோட தான் போவோம் அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பலர்ஸில் அக்கில் ஹோசன் அண்ட் அல்சாரி தான் போவேன் அட் சேம் டைம் இன்னொரு விஷயம் நான் இந்த மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷ்தி போட தான் போகிறேன் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தாராளமாக வந்து புவனேஸ்வரர் குமாரை ட்ரை பண்ணலாம் பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அர்ஷிப்பதாலும் போகிறேன் காரணம் ஸோ அவரோட எக்கனாமிக்கல் போடிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கேட்ஸ் எடுக்கிறாரு ஸோ ரெண்டு திரும்புமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு என்னுடைய ஒரு ட்ரீம் டீம் உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படி தான் வேண்டாம் நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டெட்ரெல்ஸ் வச்சு நீங்களே ஒன்னாக டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறேன் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக நான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கரான தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே அங்க மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்